என்னாட்டுடைய சிவனை போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைய ஆன்மீக சிந்தனை. பூமியில் நம் வீட்டில் மகாலட்சுமி ஆகப்பட்டவள், எந்த இடங்கள்லாம் மகாலட்சுமி இருக்குங்க? ஸோ எந்த இடங்கள் எல்லாம் மகாலட்சுமி வாசம் செய்வாள் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. மகாலட்சுமி வசிக்கக்கூடிய இடங்கள் எது அப்படின்னா, வீட்டிலும் கடவுள் நிலைகளிலும் நம்ம இது ரெண்டுத்தையும் கணக்கெடுத்து பார்க்கணுங்க. விஷ்ணுவினுடைய மார்பில் மகாலட்சுமி இருப்பாளுங்க, கங்கை தீர்த்தத்தில் மகாலட்சுமி இருப்பாளுங்க, தூய்மையான இடத்துல மகாலட்சுமி இருக்குங்க. மங்களம் நிறைந்த வீடுகளில் சண்டை சச்சரவு இல்லாமல் சந்தோஷமாக மனநிறைவுடன் வாழும் இல்லங்களில் மகாலட்சுமி இருப்பாளுங்க. வீட்டின் நிலைவாசலில் மகாலட்சுமி இருப்பாளுங்க. மன்னர்கள் வாழும் இடங்களில் மகாலட்சுமி இருப்பாங்க. சுயவரம் மண்டபம் இந்த இடத்துல மகாலட்சுமி இருப்பாங்க. வீரர்களின் தோள்களில் மகாலட்சுமி இருப்பா அப்படிங்க. அரசர்களின் கொடி அதிலையும் மகாலட்சுமி இருப்பா அப்படிங்க. யானையினுடைய முன்னெற்றிலும் மகாலட்சுமி இருப்பா அப்படிங்க. குதிரையினுடைய முகத்திலையும் மகாலட்சுமி இருப்பா அப்படிங்க. நெல் விளையும் பூமி அந்த இடத்துல இருப்பா அப்படிங்க. தானிய கதிர்கள் இருக்கக்கூடிய இடங்களையும் மகாலட்சுமி இருப்பா அப்படிங்க. அப்புறம் வந்து வில்வ இடத்துலையும் மகாலட்சுமி இருப்பாளுங்க. துளசி மாடத்துலையும் இருப்பாங்க, அத்தி மரங்கள்லையும் இருப்பாங்க. அதனால தான் அத்தி மர பூஜைகளில் அந்த அத்தி பழங்களை மேக்சிமம் ஒரு சில ராசினர்களும் உண்ணக்கூடாதுங்க. புங்கை மரங்களும் இருப்பா அப்படிங்க. நந்தியா வட்டத்திலும் இருப்பா அப்படிங்க. தாமரை தடாகம் அதுலேயும் இருப்பா அப்படிங்க. வளம்புரி சங்கிலும் இருப்பா அப்படிங்க. அதனால தான் வீட்டில் அரிசி வந்து ஒரு தட்டில் அரிசி பருப்பி போட்டு அதில் வளம்புரி சங்கு வச்சு வழிபாடுகளை செய்ய வாழ்க்கை நல்லாயிருக்குங்க. வேள்வி புகைகள் பண்ணும்போதும் அந்த புகைகளெல்லாம் வந்து மகாலட்சுமி இருப்பா அப்படிங்க. அதேமாதிரி பால் இருப்பா அப்படிங்க. பால் வாங்கப்பட்டது மகாலட்சுமிக்குரியதுங்க. உள்ளங்கையிலையும் இருக்கணுங்க. அதனால தாங்க அந்த தூங்கி எழுந்ததும் அந்த கை இப்படி தேய்ச்சி போட்டு இப்படி உள்ளங்கையை பார்க்கணும்னு சொல்கிறதுக்கு அந்த மகாலட்சுமி உள்ளங்கையில் வாசம் பண்ணுறதுங்க. அதனால் உள்ளங்கை பார்த்து நமஸ்காரம் பண்ணிக்கும் போது வாழ்வு நல்லாயிருக்குங்க. நீங்கள் மனதார தர்மம் செய்யக்கூடிய இடங்களையும் மகாலட்சுமி உங்களுக்கு பார்த்துட்டு இருப்பாளுங்க. ஸோ அந்த ஒரு அமைப்பெல்லாம் இருக்குங்க. சத்தியத்தை பேசுபவர்களிடம், உண்மை பேசுபவர்களிடம் மகாலட்சுமி எப்பயுமே தங்கியிருப்பா அப்படிங்க. ஸோ அப்போ கன்னி பெண்களிடம் மகாலட்சுமி இருக்கும். அதனால தான் ஏதாவது ஒரு பிரசாதங்கள் கொடுக்கும்போது, கோயிலில் வழிபாடுகள் வச்சுக்கும்போது ஒரு திருமணமாகாத கன்னி பெண்களை கூப்பிட்டு அவங்களுக்கு முதல்ல கொடுப்பாங்க. ஸோ அந்த இதெல்லாம் இதுதான் இதனுடைய விளக்கங்கள். அப்போ மகாலட்சுமி ஆகப்பட்டவள் எங்கெல்லாம் இருக்கிறா அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சு பயன்பெறுங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.